இது மகிமை நேரம். கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் எரேமியா 17:7 கர்த்தருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி. அவன் எப்படிப்பட்ட மனுஷனா இருக்கிறான் என்று சொல்லி தொடர்ந்து அடுத்து வருகிற வசனங்களில சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தண்ணீர்கள் அண்டையிலே நாட்டப்பட்டு கால்வாய்கள் ஓரமாய் தன் வேர்களை விடுகிற மரமாய் மழைத்தாழ்ச்சியான வருஷத்திலும் கனி கொடுப்பான், உஷ்ணம் வருகிறதை காணாமல் பசுமையாயிருப்பான் என்று சொல்லி அந்த மரத்திற்கு ஒப்பிட்டு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷனை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எரேமியா 17:13 13வது வசனத்திற்கு வந்து அதை வாசிப்பீர்களானால், அந்த தண்ணீர் ஊற்றின் ஜீவ தண்ணீர்களின் ஊற்றாகிய கர்த்தர் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தண்ணீர் ஊற்றண்டையில நடப்படுதல் என்பது ஜீவ தண்ணீர்களின் ஊற்றாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தல் என்று சொல்லி அந்த வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்படி ஜீவ தண்ணீர்களின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷர்களா இருப்பார்களானால் அவர்கள் எந்தவித நன்மையும் காண முடியாது என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ கர்த்தர் மேல வைக்கிற நம்பிக்கை அவ்வளவு முக்கியமானது. முதலாவது நாம பார்த்தோம், நம்பிக்கை வந்து நிலைத்திருக்கிறது. அப்போ அந்த நம்பிக்கை சரியான இடத்துல வைக்கப்பட வேண்டும். அப்ப கர்த்தர் மேல் அந்த நம்பிக்கை வைக்கப்படணும்னா கர்த்தர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். கர்த்தரை எப்படி நாம் நம்ப வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இந்த உலகத்துல நாம் வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு எல்லா வசதிகளையும் எல்லா வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்து தான் இந்த உலகத்துல அனுப்பி இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தரை நாம் நம்ப வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். பொதுவாக நாம் யாரை அதிகமாய் நம்புவோம், நம்முடைய முக்கியமான பொருட்களை நம்முடைய உடைமைகளை நம்பி யார்கிட்ட ஒப்படைப்போம், நம்பி கொடுத்தேன் துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்ற காரியங்கள்லாம் இருக்குது. நம்பி பேசுனேன் அவங்க மாத்தி சொல்லிட்டாங்க வருத்தப்படுத்திட்டாங்கன்னு சொல்ற விஷயங்கள்லாம் இருக்குது. யாரையும் இந்த உலகத்துல நம்ப முடியல. ஆனாலும் நம்ம யாரை நன்றாக நமக்கு தெரியுமோ அவர்களை தான் நம்புவோம். நம்முடைய குடும்பத்தாரை நம்புவோம், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸை நம்புவோம். நம்பி ஒரு பொருளை கொடுத்துட்டு போகலாம், நம்பி ஒரு காரியத்தை பேசலாம். அப்போ எந்த அளவுக்கு அவங்கள தெரிஞ்சு வச்சிருக்கிறோமோ புரிஞ்சு வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம நம்புவோம். அப்போ நம் கர்த்தரை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த கர்த்தர் மேல் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை அவர் புரிந்து கொண்டு உறுதியான ஒரு நம்பிக்கை அவர் மேல் வைக்கும் பொழுது அந்த மனுஷன் எதற்கு ஒப்பிடப்படுகிறான் என்று சொன்னால், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் உஷ்ணம் வந்தாலும் அந்த அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் பசுமையாய் செழுமையாய் இருக்கிற ஒரு மரத்திற்கு ஒப்பிடப்படுகிறான். கர்த்தர் மேல் முழு நம்பிக்கையும் வைக்கிற மனிதன் இவ்வாறு ஒப்பிடப்படுகிறான். அப்போ ஒருவேளை கர்த்தர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அசையக்கூடிய சூழ்நிலை வருமானால் அல்லது அந்த நம்பிக்கை அவமதிக்கப்படுமானால் அது எப்படிப்பட்ட ஒரு விளைவை உண்டாக்கும் என்று சொல்லி பார்க்கலாமா? கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக சொல்கிறது, அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்த மாட்டாது, அது நம்மை வெட்கப்படுத்தாது. கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கை கெட்டு போறதே இல்லை, வெட்கப்படுத்துகிறதே இல்லை. இது நம்ம இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில இருந்து பார்க்க முடியும். மத்தேயு 27வது அதிகாரத்துக்கு வாங்க. அங்கே 43வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 23வது அதிகாரம்னாலே நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும், அது இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணங்களை குறித்ததான அதிகாரம். அதுல இயேசு கிறிஸ்து பல பாடுகளுக்கு உட்படுத்தப்படுகிறார். அவர் அடிக்கப்பட்டு வாரினால் அடிக்கப்பட்டு சிலுவையில அறையப்படுகிறார். அந்த சிலுவையில அறைந்து தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த நேரத்துல சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் அவரை நிந்திக்கிறார்கள். எதை சொல்லி நிந்திக்கிறாங்க தெரியுமா? எதை சொல்லி அவமதிக்கிறாங்க தெரியுமா? கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தானே, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல நம்பிக்கையா இருந்தானே, அப்போ அந்த நம்பிக்கை இப்ப என்ன ஆயிட்டு? இப்படிதானே கேவலப்பட்டு சிலுவையில தொங்க வேண்டியதா இருக்கிறது? அந்த நம்பிக்கை அவரும் இவன் மேல பிரியமா இருந்தாருன்னா இப்போ இவரை விடுவிக்கலாம்ல, இவரை சிலுவையில இருந்து வெளியே கொண்டு வரலாம்ல என்று சொல்லி அந்த சுற்றில நிற்கிற ஜனங்கள்லாம் நிந்திக்கிறாங்க. பாருங்க, தன்னை தேவன்டே குமாரன் என்று சொன்னானே, தேவன் மேல நம்பிக்கையா இருந்தானே, இப்ப அந்த நம்பிக்கை என்ன ஆயிற்று என்று சொல்லி ஒரு அவமதிக்கிற சூழ்நிலை, ஒரு இப்படி ஒரு நெகட்டிவ் சிச்சுவேஷன். இந்த இடத்துல இந்த நம்பிக்கை கெட்டு போயிட்டுன்னு பாக்குறீங்களா? இந்த நம்பிக்கை என்ன ஆயிட்டு பிரயோஜனம் இல்லாம போயிட்டுன்னு நினைக்கிறீங்களா? இல்லையே. இந்த நம்பிக்கை எங்க கொண்டு போயிட்டு தெரியுமா? தேவன்டே குமாரன் என்று சொல்லி தேவன் மேல அவர் நம்பிக்கையா இருந்த அந்த நம்பிக்கை
இவர் ஜீவனை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கி கல்லறைக்குள்ள வைக்கப்பட்டிருந்தாலும் மூன்றாவது நாள் உயிர்த்தெழுந்து வெளியே வருகிற மிகப்பெரிய அற்புதமாக அதிசயமாக வெளிப்படுகிறது. அப்போ சிலுவையிலிருந்து இறங்கி வந்து விடுகிற அந்த செயலை காட்டிலும் அந்த அற்புதத்தை காட்டிலும் அந்த அதிசயத்தை அவரால் இறங்கி வரணும்னா முடியும், ஆனா அது தேவனுடைய சித்தம் இல்லவே. அப்போ அதுல அவர் வித்ஸ்டாண்ட் பண்ணி இன்னும் அதற்கு மேலாக தேவனுடைய சித்தம் என்னவோ, தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையினாலே தேவன் அவரை எப்படி எல்லாம் நடத்தினாரோ அதற்கெல்லாம் தன்னை ஒப்பு கொடுத்து தன் ஜீவனையே ஒப்பு கொடுத்து பாதாளத்துக்கு இறங்குகிறார். கல்லறையில மூன்று நாள் வைக்கப்படுகிறார். ஆக அங்கிருந்து உயிர்த்தெழுந்து வரும் பொழுது ஓ அந்த நம்பிக்கை மிகப்பெரிய விடுதலையும் மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் மிகப்பெரிய மேன்மையும் கொண்டு வந்ததே தவிர அந்த நம்பிக்கை அவர் வெட்கப்படுத்தல. இன்னைக்கும் ஒருவேளை நம்ம கர்த்தர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அசைக்கப்படுமானால், யாரு யாருடைய வாழ்க்கையில யாரோ யாருடைய வாழ்க்கையிலயோ நம்பிக்கை இவ்வளவு நாள் நம்பிக்கையா இருந்தேன் இனிமேலும் நடக்கும்ங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லைன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கீங்களா? 25 வயசு வரை வெயிட் பண்ணேன் கல்யாணம் நடக்கும்னு, 30 வயசு வரை வெயிட் பண்ணேன் கல்யாணம் நடக்கும் ஆனா 35 ஆயிடுச்சு 40 ஆயிடுச்சு என்று சோர்ந்து போயிருக்கீங்களா? அந்த 25 நடந்ததை காட்டிலும் 42 வயதிலும் கர்த்தர் பெரிய அற்புதத்தை அதிசயத்தை செய்து திருமணத்தை செய்து வைக்க அவர் போதுமானவரா இருக்கிறார். இந்த நம்பிக்கையினால் இந்த நம்பிக்கை நீட்டிக்கப்படுகிறதுனால உண்டாகிற மேன்மை அதிகமே தவிர ஒருபோதும் அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு குறைவுபடுவது இல்லை. அதுதான் அந்த காற்று, உஷ்ணமான காற்று அடித்தாலும் சரி, மழை தாழ்ச்சி மழையே இல்லாம போனாலும் சரி, ஆனா அது தண்ணீர்கள் அண்டையில நாட்டப்பட்டிருக்கிறது அந்த மரம். ஆக அந்த மரம் ஒரு நாளும் பசுமையை குறைந்து அதுல பசுமை குறைந்து போக போறது இல்ல, கனிகள் இல்லாம போக போறதும் இல்லை. ஒரு இடத்துல அந்த நாயினூர் விதவைய அந்த சுமந்து கொண்டு பாடையை சுமந்து கொண்டு போகும்போதே அடக்கம் பண்றதுக்கு முன்னாடியே ஆண்டவர் வந்து பாடையை தொட்டார், தொட்டு அந்த வாலிபனை எழுப்பி விடுகிறார். அந்த அந்த ஸ்திரீ என்னுடைய அந்த ஸ்திரீ என்னுடைய கண்ணீரை துடைக்கிறார். இது ஒரு அதிசயம். ஆனா அதே நேரத்துல அவரை முழுக்க நம்பி இருந்த அவருடைய ஃப்ரெண்டா அவருடைய சிநேகிதர்களா இருந்த ஒரு குடும்பத்துல லாசர் மரித்து போன பொழுது 4 நாள் கழித்து 4 நாள் ஆயிற்றே இனிமேல் நாருமே என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையில அந்த நம்பிக்கையை அவர் வெட்கப்படுத்தாதபடிக்கு அவரோடு கூட இருந்த அந்த ஒரு இவனை இவ்வளவா சிநேகித்தாரே என்று சொல்லி சிநேகிதனா இருந்த லாசருடைய வாழ்க்கையில இவங்கெல்லாம் நம்பியிருந்த நம்பிக்கை எனக்கு என்ன ஆயிற்று என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை அவமதிக்கப்படக்கூடிய அந்த சூழ்நிலையில 4 நாள் ஆனாலும் நாரி போயிருந்தாலும் இயேசு லாசருவை வெளியே வா என்று சொல்லி உரத்த சத்தமாய் அவனை வெளியே இழுத்து மிகப்பெரிய அற்புதத்தை செய்தாரே. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய நம்பிக்கை அவமதிக்கப்படுகிறதோ, ஆனால் கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கை வெட்கப்படுத்தாது, உங்களை வெட்கப்படுத்தாது. காற்று அடிக்கலாம், உஷ்ணமான காற்று வரலாம், மழை தாழ்ச்சியான காலமா இருக்கலாம், நெகட்டிவ் சிச்சுவேஷனா இருக்கலாம், இனிமே நடக்குமோ நடக்காதோ ஆனாலும் அது மிகுந்த மேன்மை கொண்டு வருமே தவிர ஒருபோதும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான கால வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் உம் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை குறித்து நாங்கள் அதிகமாய் தியானிக்கும்படி நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். யார் யார் தங்களுடைய நம்பிக்கை அசைக்கப்படுகிற சூழ்நிலையில இருந்து கொண்டு இருக்கிறார்களோ, இனிமேலும் நம்புவதற்கு ஏதுவிருக்குமா என்று சொல்லி ஆண்டவரே ஒருவேளை சோர்ந்து போகிற நிலைமையில் இருக்கிறார்களோ, இன்றைக்கு இந்த வார்த்தைகள் மூலமாக நீர் அவர்களை தூக்கி விடுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த சோர்வுகளில் இருந்து அவர்களை வெளியே கொண்டு வருவீராக, பலப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக, உற்சாகப்படுத்துவீராக. ஒருபோதும் அவர்களுடைய நம்பிக்கை கெட்டு போவதில்லை. இந்த நம்பிக்கையினால் உண்டாகிற பலனும் ஆசீர்வாதமும் நன்மையும் இன்னும் மேன்மையாக இருக்கும் என்று சொல்லி அவர்களுக்கு ஆண்டவரே நீர் உற்சாகப்படுத்துகிறதற்காக நன்றி அப்பா. அவருடைய நம்பிக்கையை நீர் என்னும் ஆண்டவரே உறுதிப்படுத்துகிறதற்காக நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமும் மக்கள் எடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை மகிமை.